Asura's School Guides 2023-24 edition. Call 812-420-1000 for school orders and specimen copies. ஆவின் மூலம் நாள்தோறும் மக்களுக்கு சுமார் 30 லட்சம் லிட்டர் பால் விற்பனை செய்யப்படுகிறது. இது தவிர மோர், தயிர், வெண்ணெய், நெய், லெஸ்ஸி, பன்னீர், பாதாம் பவுடர், ஐஸ்கிரீம், பால்கோவா என பல வகையான பால் பொருட்களும் விற்கப்படுகின்றன. இதில் பன்னீர், பாதாம் பவுடர் விலையை 20 முதல் 100 ரூபாய் வரை ஆவின் நிர்வாகம் உயர்த்தி உள்ளது. 1 கிலோ ஆவின் பன்னீர் விலை 450 லிருந்து 550 உயர்ந்துள்ளது. 1/2 கிலோ பேக் 250 லிருந்து 300 ஆகவும், 200 கிராம் பேக் 100 லிருந்து 120 ரூபாய் ஆகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. 200 கிராம் பாதாம் மிக்ஸ் விலை 100 ரூபாயில் இருந்து 120 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. கடந்த நவம்பரில் ஆவின் பால் விலை உயர்த்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே விலைவாசி உயர்வால் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் ஆவின் அறிவிப்பால் அதிர்ச்சியடைந்துள்ளனர். திமுக ஆட்சி பொறுப்பேற்ற 2.5 ஆண்டுகளில் பால் கொள்முதல் விலை லிட்டருக்கு வெறும் 3 ரூபாய் தான் உயர்ந்துள்ளது. ஆனால் பால் மற்றும் பால் பொருட்களின் விலை உயர்ந்து கொண்டே போகிறது. இது மக்கள் விரோத செயல் என தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர் நலச்சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. பால் பொருட்களின் விலை உயர்வை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும். பால் கொள்முதல் விலையை உயர்த்தி அதற்கேற்ற வகையில் பால் மற்றும் பால் பொருட்களின் விலையை அரசு நிர்ணயிக்க வேண்டும் எனவும் அச்சங்கம் வலியுறுத்தியுள்ளது.